ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வ்ளாக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, பின்னாடி நீங்கள் பார்க்குற ஆக்வாட்டிக் ரெயின்போ மாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்னா கடை இருக்குது, ஆக்வாட்டிக் ஏஞ்சல்ஸ்னு. அந்த கடை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இதாங்க கடை. ஆக்சுவலி நீங்கள் பார்க்குறது ஆக்வாட்டிக் ஏஞ்சல். ஸோ வாங்க உள்ளே போகலாம் அண்ட் பேசலாம் என்னன்னு ஃபுல் டீட்டெயில்டா. ஹாய் மேம். ஹாய் சார். கிட்டத்தட்ட 8 to 9 months ஆயிட்டு இருக்கு. ஸோ எங்கள் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ், ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், சம் கைண்ட் ஆஃப் சி வாட்டர் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷுக்கு தேவையான அசசரிஸு, ஃபுட்டு, டாய்ஸு, கம் டேங்க்ஸு. டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டேங்க்ஸு, இம்போர்ட்டட் டேங்க்ஸு, நார்மல் டேங்க்கு எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க்கு, ப்ளஸ் கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய டிசைருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி செட்டப் வேணும், இப்போ மெரைனா மெரைனு, பிளான்டட் டேங்க்னா பிளான்ட், ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய டிசைருக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைனா நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கொடுத்து இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். ஸோ இதுதான் எங்கள் ஷாப்பு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் வெரி கலர்ஃபுல். நீங்க சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலி டேங்க்ஸ் நீங்க பண்ணுவீங்கன்னு, மேக்ஸிமம் எவ்வளவு ஃபீட், ஸ்டார்டிங் ஃப்ரம் மேக்ஸிமம் சொல்ல முடியுமா? சிஸ்டினா இப்போ 1 ஃபீட்ல இருந்து இருக்கு, 1 ஃபீட்ல இருந்து இருக்கு. அதுக்கு இருக்கு வந்து கஸ்டமைஸ்டா, அதெல்லாம் ரெடிமேடா இருக்கு. சோ அது 1 ஃபீட் மீன்ஸ் ஒரு முக்கா அடியில இருந்து நாங்க நமக்கு ரெடி டு டேக் அவே, நமக்கு 1 ஃபீட்ல இருந்து ரெடி ஆயிருக்கு, ரெடி டு டேக் அவே இருக்கு, டேக் அவே இருக்கு. அதுக்கு மேல நமக்கு வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி 3 ஃபீட் வரைக்கும் ரெடி டு டேக் அவே இருக்கு. சப்போஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து கேக்குறவங்க கிட்ட அவங்களுடைய இப்போ 5 ஃபீட் கேட்குறவங்க வந்து இப்போ அவங்களுடைய செட்டப்பு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சார். ஸோ அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் செட் பண்ணி மேக்ஸிமம் 2 or 3 டேஸில் டெலிவரி கொடுத்து. சூப்பர் சூப்பர். நம்ம இப்போ ஃபிஷ் ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோ ஸ்டார்ட்? மாலிஸ் 12 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேறே 12 ருபீஸ் சார், 12 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அது அந்த வெரைட்டிஸ் தான் உங்களுக்கு ஹையஸ்ட் வெரைட்டிஸ் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஹாம்ஃபா, அப்புறமா மேக்மா, இதெல்லாம் கொஞ்சம் ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கும். அரவணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ், இப்போ இன்ச்சஸ் பொறுத்து நம்ம ரேட், இன்ச்சஸ் கலர், கலர் பொறுத்து போய் ஃபிஷ்ஷும் அவைலபிளாக இருக்கு. அது கேட்குறவங்க கிட்ட நம்ம போய் ஃபிஷ்ஷும் ஷாப்பில் அவைலபிள் இருக்கா? போய் ஃபிஷ் ஷாப்பில் இப்போ ஆக்சுவலி சேல்ஸ் ஆகிட்டு மேடம். ஸோ ஓகே. ஸோ கைஸ், இப்போ நம்ம இங்கே நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. மேம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒன் பை ஒன்னா ப்ரைஸோட சொல்ல போறாங்க. மேம் இந்த ஃபிஷ் நீங்க சொல்லுங்க மேம், இது இங்க இருக்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இந்த ஃபிஷ் எவ்வளவு மேம்? இது பேர் என்ன? இது வந்து ஃப்ளவர் ஆன், ஹெட் பாப் ஃப்ளவர் ஆன், ஸ்மால் சைஸ். இது வந்து பிரைஸ் 399 க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பக்கத்துல இருக்கு ஃபிஷ் எல்லாமே அதே வெரைட்டி. ஓ, அண்ணே அது எல்லாமே அதே வெரைட்டி. ஆனா டிஃபரண்ட் கலர். ஆமாங்க சார், அது வளர வளர உங்களுக்கு கலர். ஓகே 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 ஓகே. நோ பாருங்க गाइस, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலரா இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஹெட் பாப் ஃப்ளவர் ஆன் வேணுமா, இங்க வந்து யூசுவலா நீங்க வாங்கிக்கலாம். கம்மி ரேஞ்சில தான் கொடுக்குறாங்க. அடுத்து போகலாம். ஜஸ்ட் இது கீழே இருக்கிற டேங்க்ல நம்ம ஓன்லி செடி மட்டும் பார்க்க முடியுது. இது மட்டும் இது வந்து ரியல் பிளான்ஸ். ஓகே. அக்வாஸ்கேப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பிளான்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸும் இருக்கு. ஆமாம், இதுக்குள்ள ஒரு ஸ்னெயில் இருக்கு. ஆக்சுவலி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெட் எக்லே பண்ணிருக்கு ஸ்னெயில். ஆமாம் 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 ஆமாம், அங்கே இருக்கு ஆக்சுவலி. ஓகே கைஸ், இங்க பாருங்க ஷவர்மா ஸ்கேப் ஃபிஷ். ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? பீஸ் 850 சார். பீஸ் 850. ஆ ஓகே. அதோட இன்னொரு ஃபிஷ் அங்க பாக்க முடியுதுனால அது ரெட் ரெயின்போ சார். ரெட் ரெயின்போ. ஓகே ஓகே ஓகே. அதோட ரேஞ்ச் எவ்வளவு மேம்? 350 சார் பேர். ஓகே ஓகே, 350 ரூபீஸ் பேர். ஓகே. இப்போ இந்த ஃபிஷ் என்னால பார்க்க முடியுது, ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி கோல்டு ஃபிஷ் மாதிரி தெரியுது. கோல்ட், ஸ்மால் கோல்ட், ஸ்மால் கோல்டு. ஓகே, இது இது பேர் எவ்வளோ மேம்?
இது பேர் வந்து 30 ரூபீஸ் வருது. 30 ரூபீஸ். மீடியம் வந்து பேர் 50. ஓகே. பிக் சைஸ் வந்து பேர் 70 க்கு சேல்ஸ் பண்ணுது. ஓகே. பிக் சைஸ் பேர் 70, சின்னது மட்டும் பேர் 30. ஓகே சூப்பர். அடுத்து நம்ம பார்க்கிறது இது என்ன ஃபிஷ்? அது வந்து செவரம் சார். செவரம். செவரம். ஓகே. இது எவ்வளவு மேம்? இது பேர் 450 சார். பேரே 450. சூப்பர் சூப்பர். இது வந்து மீடியம் கோல்டு. இது மீடியம் கோல்டு. ஓகே. மீடியம் பேர் கோல்டு. இது பேர் 50. ஜஸ்ட் நீங்க முன்னாடி சொன்னது இது இதோட பிரைஸ் தான். இதோட பிரைஸ். ஓகே ஓகே ஓகே. பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இதுல ஒயிட் என்னால பார்க்க முடியுது. சில்வர் சில்வர் மாதிரி பிரவுன் கலர் இருக்கும், Black இருக்கும். சோ அது சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. சோ ஒரு சில வெரைட்டி இதெல்லாம் கொஞ்சம் brown கலர்ல இருக்கு, சில்வர் இருக்கு, கோல்ட் இருக்கு. எல்லாமே ஒரே பிரைஸா? ஒரு இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆக்சுவலா அது கோய் ஃபிஷ் மாடல் மாதிரி இருக்கு. பட் ஆனா இதோட டெய்ல் எல்லாமே டிஃபரெண்ட். அதோட இது வந்து கிரே ஃபிஷ். சோ பேர் 350. பேர் 350. ஆமா. ஆனா இது கடிக்காத, இது பேக் சைடு ஓடுது. ஆக்சுவலா நம்ம கையில இருக்குற மாதிரி தான். ஆனா நான் ப்ராங் தான் நினைச்சேன். ஆக்சுவலி இது ஸ்டார்டிங்ல இது ஹேண்டில் பிரஷர் கடிப்போம் லைட்டா. குழந்தைங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியே உள்ள விட்டுலாமா? ரொம்ப நேரம் வந்து என்ன ஃபிஷ் இது? பாரடைஸ் கோரமி. பாரடைஸ். பாரடைஸ் கோரமி சார். கோரமி. ஓகே. இதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? 100 ரூபீஸ் பேர் சார். 100 ரூபீஸ் பேர். ஓகே. எந்த சைஸ் எடுத்தாலும் கூட 100 ரூபீஸ் தான் பேர். ஓகே சூப்பர். சோ இது வந்து 4 to 5 இன்சஸ் இருக்கும் சார். அரோனா. அரோனா. சோ गाइस அரோனா பாருங்க, 4 to 5 இன்சஸ் அரோனா 1400 சேல்ஸ். 1400. 400 சேல்ஸ் பர் பீஸ். பர் பீஸ். ஓகே சூப்பரா இருக்கு. இது எவ்வளோ? 1 மந்த் ஆகுது. ஆக்சுவலா 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் இருக்கும் இல்லையா? இருக்கும் சார். 4 டு 5 இன்ச்சஸ் சொன்னீங்கல்ல? ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ இது என்ன மேம்? இது ரொம்ப நல்லா இருக்கு. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எல்லா கலர்ஸ் என்னால பார்க்க முடியுது. சிச்லேட் வெரைட்டி சார். சிச்லேட் வெரைட்டி. இது எவ்வளோ மேம் பேரு? பேர் 100 சார். பேர் 100 ரூபீஸ். அண்ணா கலர் சைஸ் பொறுத்து ரேட் சார் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒன்னு. இந்த கலர் இந்த சைஸ் எடுத்தாலும் கூட 100 ரூபீஸ் பேர். ஆமாங்க சார். ஓகே சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து சைசாமிஸ் இருக்கு, ஸ்னீல் ஊச்ச இருக்கு. ஓகே. சோ இதுல கம்யூனிட்டி டேங்க் மாதிரி இதுல கொஞ்சம் செட் பண்ணிருக்காங்க. ஓகே. இது கம்யூனிட்டி மாதிரி செட் பண்ணீங்க. எல்லாமே சேர்த்து இருக்கு இதுல. ஆமாங்க சார். ஸ்னீல்ஸ் பேர் எவ்வளவு மேம்? ஸ்னீல்ஸ் பேர் வந்து 50 ரூபீஸ். 50 ரூபீஸ். அதோட சேர்த்து சில மீன் பார்க்க முடியுதுனால அதான் சார். ஹீல் ஸ்ட்ரீம் லோச்சர். ஓகே. அப்புறம் சிசாமிஸ் இருக்கு. ஓகே. அது லோச் வெரைட்டிஸ் இருக்கு சார். ஓகே ஓகே. அதெல்லாம் எவ்வளவு பிரைஸ் ரேஞ்ச்ல வரும்? ஹீல் ஸ்ட்ரீம் லோச் பேர் 450 இருக்கு சார். 450. ஆமாங்க சார். ஓகே சூப்பர். சோ இது வந்து அமோனா ஷ்ரிம்ப். அமோனா ஷ்ரிம்ப். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து ரெட் ஷ்ரிம்ப். ரெட் ஷ்ரிம்ப். ஓகே. அமோனா ஷ்ரிம்போட பிரைஸ் மேம்? அமோனா ஷ்ரிம்ப் வந்து பேர் வந்து 300. சோ அதுதான் வந்து ஆல்கேஸ்லாம் பிளான்டட் டேங்க்ஸ்ல உள்ள ஆல்கேஸ்லாம் சாப்பிடுறது. ஓகே. சோ இன்னொரு வந்து நார்மல் ரெட் ஷ்ரிம்ப். ரெட் ஷ்ரிம்ப். அது பேர் 100 ரூபீஸ் நீங்க சொன்னீங்க ஆல்ரெடி. அடுத்து வந்து இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலா சிங்கிளா இருக்கு டேங்க்ல சார். அங்க பார்த்தோம் பாத்தீங்களா, சிச்லேட் வெரைட்டிஸோட இது அப்படியே தனியா வச்சிருக்கீங்க. ஆனா சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. இது பிரைஸ்ல வித்தியாசம் இருக்கா? இல்ல சைஸ்ல வித்தியாசம் இருக்கு சார். 250 ரூபீஸ். இது சிங்கிள் பீஸ். பேர் பேர் 250 ரூபீஸ் வரும். ஓகே ஓகே சூப்பர். போலார் பேரட். இது என்ன? போலார் பேரட். சோ ப்ளூ இருக்கு. ப்ளூ அண்ட் ஒயிட். இது வந்து ஆக்சுவலி பெருசா ஆகும். ஓகே. இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும். எவ்வளவு சைஸ் வரைக்கும் வளரும் மேம்? சார் 2 இன்சஸ் 2.5 இன்சஸ் வரைக்கும் வரும். வரும். ஓகே. இது ஸ்மால் சைஸ் ஃப்ளவரான் சார். ஓகே. ஆக்சுவலி வி பேபி ஃப்ளவரான் சார் வெச்சிருந்தோம், அது கொஞ்சம் பெரிய சைஸ். ஓகே ஓகே ஓகே. இதோட பேபி இந்த சைஸ்ல வாங்குனா எவ்வளவு? இல்ல பேபி இன்னும் சின்னதா வரும் சார். அது வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து ஆக்சுவலி பெருசா ஆயிடுச்சு. ஓகே ஓகே. சோ இந்த ஃப்ளவரான் கொஞ்சம் பெருசா இருக்கு. எவ்வளவு இன்ச் அண்ட் எவ்வளவு பிரைஸ் மேம் இது?
இது ஒரு 5 இன்சஸ் இருக்கு சார். 5 இன்சஸ் அந்த பிரைஸ் பிரைஸ் வந்து 1500 சார். 1500 ரூபீஸ். இது வந்து 3 இன்சஸ் இருக்கு சார். 3 இன்சஸ். 3 இன்சஸ் 3.5 இன்சஸ் இருக்கு. இதோட பிரைஸ் மேம் இது 1500 தான். 1500 தான். ஓகே இதோட பேர் எவ்வளவு மேம்? ஆல்பினோ ரெட் ஐ வந்து பேர் 450 சார். 450. ஆமா. இது நார்மல் ஐ. இது வந்து மூன் லைட் சார். ஓகே மூன் லைட். பேர் 350. 350. ஓகே. சோ இதோட வெரைட்டி மட்டும் சொல்லுங்க. இது பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஆக்டிவா இருக்கு एक्चुअली. இது ரெட் ஹெட் ஜியோஃபேகஸ். ஓகே. இது பேர் இது பீஸ் 300. பீஸே 300. 300 சார். சோ பேரை வாங்கணும்னா ஆக்சுவலி நமக்கு 600 வரும். 600. ஆமா. ஓகே ஓகே ஓகே. நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கு இது ஆக்சுவலி. சோ அடுத்து இது வந்து 7 இஸ் யோ ஃபிகர்ஸ். ஓகே ஓகே. ஓகே. சோ இதோட ரேட் மேம் இது வந்து 1600 சார். 1600 ரூபாய். பர் பீஸ் பேர் பேர். ஓகே ஓகே. இந்த ஃபிஷோட நேம் என்ன? அமெரிக்கன் ஃபிளாக். அண்ட் பிரைஸ்? இது வந்து 180 சார். 180 ரூபீஸ். ஓகே. அடுத்து இது ஆனா இது ரொம்ப சின்னதா இருக்கு. இது த்ரெட் ஃபின் டெட்ரா. த்ரெட் ஃபின் டெட்ரா. ஓகே. 100 ரூபீஸ் வந்து. 100 ரூபீஸ். ஆமா. ஓகே. சூப்பர் பேர். ஆமா. ஓகே ஓகே. ஸோ கைஸ் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கப்பீஸ் இருக்குது. எந்த கப்பி பேர் வாங்கினாலும் கூட 100 ரூபீஸ் தான். ஆனால் இங்கே ஏனால் கொஞ்சம் வித்தியாசமான கப்பீஸ் பார்க்க முடியுது. அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மேம். இது இந்த கப்பி இது கப்பி தானே? கப்பீஸ் தான் சார். ஓகே. இது பேர் எவ்வளோ மேம்? இதே 100 ரூபீஸ் தான் சார். ஆனால் கலர் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. டெய்லி பாடி கலரு அதை நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. ஆனா ஆக்டிவா இருக்கு. இது இது கம்யூனிட்டி டேங்க்ல போட முடியுமா மேம்? ஆ போடலாம் சார். போடலாம். கப்பீஸ் போடலாம். ஓகே. என்னென்ன ஃபிஷோட இது போகும் ஆக்சுவலி? கோல்ட் கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி போடலாமா? கோல்டோட சார் இது ஒரே சிச்லெட்ஸ் கப்பி அந்த மாதிரி போடலாம் சார். போடலாம்ல. ஓகே சூப்பர். ப்ளூ மொசைக் கப்பீஸ். ப்ளூ மொசைக் கப்பீஸ். ஓகே. இது 100 ரூபீஸ். ஆனா கப்பீஸ் எந்த வெரைட்டி வாங்கினாலும் கூட 100 ரூபீஸ். 100 டு 120. ஆமா 100 டு 120. அது சைஸ் பொறுத்து நமக்கு ரேட் வித்தியாசம் ஆகும் இல்லையா? ஓகே சூப்பர். அடுத்து போலாமா? ஆ மேம் சொல்லுங்க. ஸ்னோ ஒயிட் கப்பீஸ். இது ஸ்னோ ஒயிட் கப்பீஸ். இது பேர் 100 ரூபீஸ் தான். ஆமா சார். இது மேம் இது சார் இதுவும் கப்பீஸ் தான். இது கப்பீஸ்ல ஒரு வெரைட்டி. ஆமா. ஓகே. இதுவும் 100 ரூபீஸ் தான். ஆமாங்க சார். ஆ கப்பீஸ்ல. ஓகே சூப்பர். டம்போ டம்போ இயர் கப்பீஸ். ஆமாங்க சார். ஓகே ஓகே ஓகே. சோ गाइस இங்க நம்ம பார்த்தோம்னா டார்டாய்ஸ் இருக்கீங்க. ஆக்சுவலி நாம அத பத்தி விசாரிக்கலாம். மேம் இது டார்டாய்ஸ் இது ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி குட்டியா இருக்கு. இதோட பேர் எவ்வளவு? ஆனா இது பீஸ் 500. இது வந்து நார்மல் கிரீன் டார்டாய்ஸ். ஓகே. கிரீன் டார்டாய்ஸ் ஆ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆக்டிவா இருக்கு. அங்கே இங்கே சுத்திட்டு இருந்தது. இப்போ நம்ம கேமரா வச்சதுனால அப்படியே அதான் அப்படியே நிக்குது ஒரு இடத்துல. ஆனா ரெண்டு கலர் என்னால பார்க்க முடியுது. அது கிரீன் வேற கிரீன் தான் சார். அது அதுவும் ஓகே. கிரீன் தான் அந்த கலர்ல இது கொஞ்சம் லைட்டா இருக்கு. அது டார்க் கிரீன். இது லைட் கிரீன்ல இருக்கு. சூப்பர்
ஆ ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படுமா இல்லையே? நார்மலா இப்படியே டேங்க்ல போடலாம். நார்மலா இப்படியே இருக்கலாம், தண்ணியிலயும் விடலாம், நார்மலா விட விடலாம். ஓகே ஓகே, லோ மெயின்டெனன்ஸ் சொல்லலாம் நம்ம. ஆமா சார். ஓகே, பிக் சைஸ் கோல்ட் ஃபிஷ். ஓகே, இது வந்து 300 சார். 300 பேர். ஆ பீஸ். பீஸ் 300 ரூபீஸ். ஓகே ஓகே, சூப்பரா இருக்கு. ஆனா பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு एक्चुअली பாக்குறதுக்கு. டெயில் கூட ஒரு பட்டர்ஃப்ளை டெயில் மாதிரி வரும். இது லயன் ஹெட் மாடல்ல வரும். ஓகே, லயன் ஹெட் கோல்ட் ஃபிஷ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு ஃபேஸ் வந்து ஒரு லயன் ஹெட் மாதிரி இருக்கும். பட் இது நார்மல் தான். பட் அதோட டெயில் மட்டும் அந்த லயன் ஹெட் கோல்ட் ஃபிஷோட டெயில் இருக்கும். ஓகே ஓகே, இந்தியன் பிரீட் தான் இதானா? ஆமாங்க சார். ஓகே சூப்பர். இங்க நாம பார்த்தோம்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. ஆனா இது கம்யூனிட்டியா அங்க இங்க போகுது ஆக்சுவலி. இது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரைப்ஸ் விடோஸ் சார். இது ஸ்ட்ரைப்ஸ் விடோஸ். ஆமா, டைகர் டைகர். இது ஸ்ட்ரைப்ஸ் விடோ. ஸ்ட்ரைப்ஸ் விடோ பேர் 40 ரூபீஸ் சார். பேர் 40 ரூபீஸ். சோ இதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் நார்மல் விடோஸும் இருக்கு. இங்க பாருங்க, இது இதெல்லாம் நார்மலா இருக்கும். இது ஸ்ட்ரைப்ஸ்னா சும்மா ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், நார்மலா இருக்கும். ஸ்ட்ரைப்ஸ்னா ரெண்டு ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், நார்மலா இந்த ஸ்ட்ரைப் இல்லாம நீங்க பாக்க முடியும். நார்மல் வீடு. நார்மல் வீடு. ஓகே, எந்த வீடு வாங்கினாலும் கூட 40 ரூபீஸ் தான். பேர் 40. பேர் 40 ரூபீஸ். சின்ன வீடுஸ் ஆக்சுவலி சின்ன வீடுஸ் இருக்கு. இது ஸ்மால் சைஸ். அது பேர் 30 ரூபீஸ். பேர் 30. ஆமா சார். இது வந்து ரெண்டு பேரட் இருக்கு. எல்லோ இங்க உள்ளது எல்லோ பேரட். பட் எல்லோ பேரட் ரெட் பேரட் இருக்கு. இது வந்து பேர் 100. ஓகே, பேரன்ட் சைஸ் டிஃபர் ஆகும் சார். டிஃபர் ஆகும். ஓகே, மெரைன் ஃபிஷ் டைப் மேம். இது என்ன ஃபிஷ் ஆக்சுவலி? இது வந்து சீ டைகர் சார். சீ டைகர். ஓகே, அது கிரீன் கார்மெட் சார். ஓகே, சோ இதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? இது என்ன ஃபிஷ்? பீகாக் பாஸ் சார். பீகாக் பாஸ். இது பேர் எவ்வளவு? 500 சார். அது 500. 500 பர் பீஸ். பர் பீஸ் 500 ரூபீஸ். இது மெரின் ஃபிஷ் தான். இது மெரின் ஃபிஷ் இல்ல சார், இது நார்மல் நார்மல் ஃபிஷ். ஓகே, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். ஓகே, இங்க இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சு மேம், ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அடுத்த வேற என்ன வெரைட்டிஸ் இருக்கா நம்ம கிட்ட? இங்க இந்த ஷாப்ல முடிஞ்சிச்சு. பக்கத்துல நெக்ஸ்ட் எங்க ஷாப் தான். சோ உங்களுக்கு பக்கத்துல கூட ஒரு செக்ஷன் இருக்கு. அங்க வந்து ஃபைட்டர்ஸ் வச்சிருப்போம், பிளஸ் டேங்க்ஸ், அசசரிஸ், ஃபிஷிங் தேவையான அசசரிஸ் எல்லாம் அங்க. ஓகே ஓகே, சோ வாங்க गाइस அதையும் பாத்துறலாம். ஸோ கைஸ், இங்கே நம்ம பார்த்தோம்னா நிறைய ஃபைட்டர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு. ஆனால் நிறைய மூணு வெரைட்டிஸ் தான், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது எந்த வெரைட்டி மேம்? இது வந்து மூன் டெயில். மூன் டெயில் ஃபைட்டர். இதோட பிரைஸ் பர் பீஸ் எவ்வளோ வரும் மேம்? 100 ரூபீஸ். 100 ரூபீஸ் பர் பீஸ். கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கில் இருக்கிற எல்லா ஃபைட்டர்ஸு மூன் மெரூன் டெயில் இது பாருங்க, கலர் பாருங்க கைஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. சோ கைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் 100 ரூபீஸ் தான். சோ இதெல்லாம் ஃபுல் மூன் டெயில் ஃபைட்டர்ஸ். ஃபுல் மூன் டெயில் ஃபைட்டர்ஸ். இது
எனக்கு கேமராவில் உங்களுக்கு அவ்வளோ தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட்டு நேராக வந்தீங்கன்னா நீங்கள் கலர் அழகாக பார்க்கலாம். அண்டு பார்த்து நீங்கள் அன்றைக்கி இருக்கிற ரேட்டு கொஞ்சம் மீன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னா மேபி ரேட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், மேபி இருக்காமல் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸு நான் வீடியோக்கு எண்டில் நான் சொல்கிறேன். அடுத்த வெரைட்டி நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. இது ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன், ஃபுல் மூணு ஹாஃப் மூணு ஃபைட்டர்ஸ். இது வந்து ஃபுல் மூணு, இது ஹாஃப் மூணு ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ இது ரேட் எவ்வளோ? இதுவும் 100 ருபீஸ். இதுவும் 100 ருபீஸ். இது வந்து நீமோ கேண்டிஸ் சார். நீமோ கேண்டிஸ். ஆமாம். ஓகே, இதெல்லாம் நீமோ கேண்டிஸ். இதெல்லாம் நீமோ கேண்டிஸ். கலர் ரொம்ப அழகா இருக்கு. ஃபைட்டரோட ஃபைட்டர். ஆனா இது கம்யூனிட்டி டேங்க்ல எல்லாம் விட முடியாது. விடலாம். விடலாம். ஓ, ஒண்ணு பிரச்சனை இல்லையா? இல்ல சார், நாங்க एक्चुअली கம்யூனிட்டி டேங்க்ல ஃபைட்டர்ஸோட ஃபைட்டர் வெச்சிருந்தோம் சார். கம்யூனிட்டி டேங்க்ல ஃபைட்டரும் ஒரு கோல்ட் ஃபிஷ் போடலாமா? எனக்கு தெரிஞ்சது போட முடியாதான்னு நினைக்கிறேன். அது நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி एक्चुअली நிறைய பேர் தெரியாம கூட இருப்பாங்க இல்லையா, அதனால நான் கேட்டுக்கிறேன். ஸோ கம்யூனிட்டி டேங்க்னா எல்லாமே ஒரே சைஸ்ல போட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். ஓகே, ஒரே சைஸ்ல போட்டா சின்னது பெருசு போட்டோம்னா அது ப்ராப்ளம் வரும் இல்லையா? ஆமா சார். சரி, ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். இது எந்த வெரைட்டி அண்ட் ரேட் என்ன மேம்? இது கிரவுன் டெயில். இதெல்லாம் வந்து கிரவுன் டெயில் ஃபைட்டர்ஸ் சார். இந்த மாதிரி உள்ள கிரவுன் டெயில். ஆமா சார். ஸோ இது டெயிலே கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலி த்ரெட் மாதிரி இருக்கு. த்ரெட் மாதிரி. ஆமா, டெய்லே பாக்குறதுக்கு த்ரெட் மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் ரேட் எவ்வளவு மேம்? இது 80 ரூபீஸ். 80 ரூபீஸ் பர் பீஸ். பர் பீஸ். இதெல்லாம்மே. ஆமா. ஓகே. சூப்பர். இது நல்லா இருக்கு. ஃபுல் Black இது. இது ஃபுல் Black. ஓகே. அடுத்து அது கீழ ஒரு Red color. Red. Red colorல இருக்கு. ஆனா இது டெய்ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி 80 ருபீஸ் இது. ஓகே ஓகே, பாருங்க கைஸ், இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இங்கே பார்த்து கூட வந்து பார்த்து வாங்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ மேம், இப்போ வரைக்கும் நம்ம எல்லா மீன் எல்லாம் டிஃப்ரெண்ட் மீன் எல்லாம் பார்த்தோம் நம்ம கடல இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸோ பேஷன்ஸ்லி எக்ஸ்பிளைன்ட் அஸ். நம்ம இப்போ மீனே இல்லாமல் இந்த கடலை நிறைய பொருட்கள் இருக்கு. அது என்னன்னா டாய்ஸ் வச்சுக்கலாம், ஃபிஷ் ஃபுட்டு, டேங்க்ஸு நிறைய இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா டாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே மேம் என்ன சொன்னாங்கன்னா லோவஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்லேருந்து ஹையஸ்ட் 500 வரைக்கும் இருக்கு. என்ன மேம் டாய்ஸ்? ஸோ இங்கே டாய்ஸ் நீங்க பார்க்கலாம், டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மோட்டார் ஆக்சிஜன் ஃபிக்ஸ் பண்ணி வர டாய்ஸ். இதெல்லாம் நார்மல் டாய்ஸ். ஆக்சிஜன் ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த பபிள்ஸ்ல அப்படியே ஓபன் ஆகும். ஓகே, இது இப்படி ஓபன் ஆகும். இது அப்படிதான் ஓபன் ஆகாது, பட் அதுக்குள்ள இருந்து பபிள்ஸ் வரும். ஓகே ஓகே ஓகே. இது கூட அப்படிதான மேம்? இல்ல இல்ல, இது வந்து இது அப்படியே ராக் சார். ராக் ஸ்டைல். அது இந்த ஃபிஷ் இதெல்லாம். ஆனா இந்த புத்தாஸ் இது புத்தா ஸ்டாச்சூஸ் இது நிறைய நம்ம பார்த்தோம், பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன பிக் சைஸ்? ஹெட் மட்டும் இருக்கும். ஹெட் மட்டும் இருக்கும். இன்னொன்னு இருந்து சார், பாடியோட சின்னதா இருந்தது. அ சேல்ஸ் ஐட் இருக்கு. ஓகே, சோ நம்ம கடல ஒரு பொருள் வந்துருச்சுனா உடனே சேல் ஆயிடும் போல. நிறைய ரொம்ப நாள் இருக்காது. சோ இதெல்லாம் வந்து ஆக்சிஜன் டாய்ஸ். இது இது இதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கும்.
என்ன நார்மல் பாராசிடால்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ஒயிட் ஸ்பாட், அதுக்கப்புறம் இந்த ஆல்கே கண்ட்ரோல் பண்றது, ஸோ இந்த மெடிசின்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து செப்பரேட்டாவும் இருக்கு, இல்லை இந்த 5-in-1 வேல்யூ பேக்கும் ஓகே, ஒரே பாக்ஸ்ல எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்ட்ரெஸ் பிகினர்ஸ் பேக்குக்காக இந்த மாதிரி. ஸோ ஸ்ட்ரெஸ்க்காக போடுறதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னது? ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம ஃபிஷ் பார்ப்போம் அப்படியே டல்லா ஆயிடும், ஆக்சுவலி அப்போ அந்த டைம்ல அது போட்டு போட்டா ஒரு 2-3 நாள்ல செட் ஆயிடும். செட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் ஸ்பாட் அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது போட்டாலும் கண்ட்ரோல் ஆகும், அதுக்குன்னு செப்பரேட்டா. ஓகே ஓகே, அதுக்கே ஒரு செப்பரேட்டா இருக்கு ஆக்சுவலா. சூப்பர். அடுத்து மேம், டேங்க்ஸ் இங்க என்னால் நிறைய மோட்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, ஆக்சசரிஸ். சோ இது இந்த மோட்டர் என்ன, பபிள் மோட்டரா இது? இது வந்து ஃபில்டர் சார். ஃபில்டர் ஆக்சுவலி. ஓகே, இது ஃபில்டர். இது ஃபில்டர். ஓகே, இது எவ்வளவு பிரைஸ்? இது ஆக்சுவலி வந்து 120-150 அப்படி. ஓகே ஓகே, சைஸ் பொறுத்து தான் நமக்கு ரேட் வரும். சைஸ் பொறுத்து இதுல டிஃபரண்ட் சைசஸ் இருக்கு. ஓகே சரி, இது இதெல்லாம் பெருசு சார். ஆ, இது பெருசு, கொஞ்சம் இது மேல இது பெருசு ஆக்சுவலி. இது 180, இது மீடியம், இது லார்ஜ். இது லார்ஜ். ஆமா, சின்னதா இருக்கு. ஓகே, சின்னதா இருக்கு, மீன்ஸ் சின்ன சின்ன டேங்க்ஸ்க்கு அதுவும் போடலாம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சின்னதா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இது. ஆக்சுவலி இவ்வளவு சின்னதா நான் பாக்கல, இந்த சைஸ் நான் பாத்துருக்கேன். இதை விட கொஞ்சம் பெருசு இருக்கு, அதுக்கு அடுத்த சைஸ். அது அடுத்த சைஸ். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். இது எவ்வளவு மேம் இது ஆக்சுவலி? இது வந்து 100 சார். 100 ரூபீஸ். ஓகே சூப்பர். அடுத்து இங்க மோட்டர்ஸ், நம்ம பபிள் மோட்டர்ஸ் பார்க்க முடியுது நம்மனால. ஆமா மோட்டர்ஸ் சார். இது எவ்வளவு மேம்? மியூட் ஏர் பம்ப் பண்ணிருக்கு. ஆமாங்க சார். இது சவுண்டா வராதா என்ன எப்படி? இது சவுண்ட்லெஸ் சார். இது சவுண்ட்லெஸ், இது மட்டும் சவுண்ட்லெஸ். ஓகே, இது சவுண்ட் வராது. சோ 100 ரூபீஸ். 100 ரூபீஸ். இதுலயே சிங்கிள் வே, டபுள் வே அந்த மாதிரி. ஓகே ஓகே. சோ பைப் வெச்சு நம்ம டைவர்ட் பண்ணாம மோட்டர்லயே சிங்கிள் வே, டபுள் வே அந்த மாதிரி இருக்கு. ஓகே சூப்பர். இங்க ஒரு லைட் இருக்கு மேம், இது என்ன? இது வந்து LED கிளிப் லைட் சார். ஒரு மேல மேல இப்போ டேங்க்க்கு மேல வந்து சின்ன சின்ன டேங்க்ஸ் இருக்கு, அதுக்கு மேல வந்து சின்ன கிளிப் மாதிரி மாட்டிட்டா அது LED செட்டப்ல வந்துரும். வந்துரும். ஓகே, இது இது இன்டர்னல் ஃபில்டர். இன்டர்னல் ஃபில்டர். இது இதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ். இது எல்லாம் எல்லாமே டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபில்டர்ஸ். ஃபில்டர்ஸ் நம்ம டேங்க் சைஸ் பொறுத்து நமக்கு அவ்வளோ வேணும் வேணும்ன்றது, அது நம்ம கெபாசிட்டி பொறுத்து, கெபாசிட்டி பொறுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ஹீட்டர்ஸ் இருக்கா மேம் நமக்கு? அந்த லாஸ்ட்ல பார்க்க முடியுது ஹீட்டர், 100 வாட்ஸ் ஹீட்டர். அது இதுவும் டேங்க் உடைய கெபாசிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹீட்டர் ஹீட்டர் கூட ஹீட்டர் சின்னது வரும் பெருசு வரும். ஆனா இங்க லைட்ஸ் இருக்கு, ஆனா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல கூட வரும் இந்த லைட். லைட் இது டேங்க் சைஸ் கேத்த மாதிரி, டேங்க் சைஸ் கேத்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆனா நெட்ஸ் இருக்கு, அந்த ஃபிஷ் புடிக்கிறதுக்கு டேங்க்ல அந்த நெட்ஸ் இருக்கு. இத பாருங்க, இது வந்து நெட்ஸ், சின்ன நெட் இருக்கு, கிட் மொத்தமா ஃபுட், ஸ்டோன்ஸ், ஸ்பாஞ்ச், ஸ்பாஞ்ச் நிறைய இருக்கு இதுல. இதெல்லாம் வந்து அப்படியே 100 ரூபீஸ். ஆமா சார், டெம்பரேச்சர் மானிட்டர். ஓகே, டெம்பரேச்சர் மானிட்டரிங் கூட இருக்கு இதுல. ஏன்னா ஒரு செட்டா வந்துரும் இது இல்லையா? அப்படியே இது நல்லா இருக்கு ஆக்சுவலி, செட்டா வாங்கிக்கலாம். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லா செடி எல்லாம் இருக்கு ஆக்சுவலி, உள்ள வைக்கிறதுக்கு ட்ரீஸ் மாதிரி. இதையும் சோபிசா மேம் ஆக்சுவலி, மீன்ஸ் டேங்க் உள்ள வைக்கிறதுக்கு பெரிய 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 டேங்க் எல்லாம் வைக்கிறது. அபோவ் 5 ஃபீட் டேங்க்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணுவாங்க. இந்த கஸ்டமரோட டேஸ்ட் பொறுத்து அவங்க டெக்கரேட் பண்ணுவாங்க. உள்ள இங்க ஒரு சோபீஸ் வச்சிருக்கீங்க நீங்க, ஆனா எம்டி டேங்க், ஆனா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காது. ஆனா ஒருத்தர உட்காந்துருக்காரு உள்ள, எதுவுமே இல்லை, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேங்க்ல 1 ஃபீட் நினைக்கிறேன் இந்த டேங்க், அதுலயே ஒரு சோபீஸ் வச்சிருக்காங்க.
அப்படியே இது பாத்தீங்கன்னா இது என்ன மேம், ஆக்சுவலி இது பாக்குறதுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. இது ராக், ஓகே. ஆனா அது மேல இருக்கிற பாசி அது ஒரிஜினல் எல்லாம் இல்ல, அது ஒரிஜினல் மாதிரி தெரியுது பட் அது ஒரிஜினல் கிடையாது. இது ஒரிஜினல் இல்ல, ஆனா லுக் ஒரிஜினலா இருக்கு. ராக் சூப்பரா இருக்கு பாக்கிறது. இது எவ்வளவு மேம் இது ஆக்சுவலி ரேஞ்ச் வரும்? ஆக்சுவலி ராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 350 350, அது சைஸ் பொறுத்து, அது சைஸ் பொறுத்து. லார்வா ராக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேம்பூ ஸ்டோன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அங்க மட்டும் கிடையாது, ட்ரிஃப்ட் வுட் இங்க இருந்து நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டாக்ஸ் நிறையவே ஸ்டாக் இருக்கீங்க, ஸோ நீங்க தாராளமா வந்து ஒரு வாட்டி பார்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இங்க உள்ள அக்வாரியம் உள்ள போடுறது போடுறதுக்கு நிறைய கல்லு, அப்படியே நம்ம சின்ன சின்ன சிப்ஸ் சிப்ஸ். ஆக்சுவலி இது டிஃபரெண்ட் கலர் இருக்கு, ஒயிட் இருக்கு. இது எப்படி மேம், பர் கேஜியா? அதெல்லாம் கேஜி தான் சார். எவ்வளவு மேம் இது கேஜி? கேஜி வந்து இது 350 வரும் சார். 350 ரூபீஸ். சோ இது ஒரு பெரிய கல்லு, இது ஆக்சுவலி இது கேஜி எல்லாமே கேஜி தான் சார். ஓகே, இது இதோட ரேட் கேஜி 350 சார். 350. சோ இது பாருங்க, இது அழகா இருக்கு ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து 50 ரூபீஸ். 50 ரூபீஸ். ஓகே. சாண்ட் இருக்கு, சாண்ட் இருக்கு. அது வந்து கேஜி 45 ரூபீஸ் சார். கேஜி 45 ரூபீஸ். ஆமா சார். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் கேஜி 45. ஓகே, இது ஒரு மார்பிள் ஸ்டோன் மாதிரி தெரியுது. நார்மல் நார்மல். ஆனா இது ரொம்ப ஷைனியா இருக்கு ஆக்சுவலி. இது 45 ரூபீஸ் கேஜி. இதே மாதிரி கலர்ஸ் ஆல் மல்டி கலர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதுவும் 45. அதுவும் 45. இங்க பாருங்க, இங்க பாருங்க गाइस, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ்ல டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஸ்டோன்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் 45 ரூபீஸ் கேஜி. கேஜி சார். ஸோ இதெல்லாம் பேக்கெட்ஸ் கேஜி கணக்கில் தான் நீங்கள் பேக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? கேஜி 2 kg அப்படி வரும். ஓகே, கேஜி 2 kg பேக்ஸ் நமக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகேவா, சூப்பர். ஸோ அடுத்து நம்ம டேங்க்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா மேம்? ஓகே மேம், இது என்ன மேம், இது ஹேங்கிங் டேங்க் மாதிரி சின்னதாக இருக்கு, டேபிள் டாப் மாதிரி. சோ இதோட பிரைஸ் எவ்வளவு வரும் மேம்? இது வந்து 500 சார் பீஸ். இது பீஸ் 500 ரூபீஸ். ஒரு ஃபைட்டர், ஒரு கோல்ட் ஃபிஷ் அந்த மாதிரி போட்டு வெச்சு டேபிள் மேல வைக்கிறது சூப்பர். சோ அப்படியே அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இது வந்து டேபிள் மினி அக்வேரியம். ஓகே, இது இதோட ரேஞ்ச் இது வந்து 350 சார். இது ஓகே, 350 ரூபீஸ் அந்த டேங்கோட. இதுல ஃபில்டர் அதெல்லாம் தனியா நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம் வேணும்னா. சின்னதா ஒரு இப்ப பாத்தீங்கல இந்த மாதிரி ஃபில்டர் அங்க சும்மா செட் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது மேம் இது ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்கு, ரெண்டு. இது வந்து ஃபைட்டர் ஃபிஷ்க்கு போட்டு ஃபைட்டர் ஃபிஷ் அக்வேரியம். ஆனா இந்த ஒரு ஸ்டாண்டோட இது வரும். ஆமா கரெக்ட்டா. ஆமா சார், இந்த கீழ இருக்க ஸ்டாண்ட் மேல மூடி எல்லாமே வரும். இதோட பிரைஸ் எவ்வளவு? இது 450 சார். 450 ரூபீஸ் ஃபுல் செட். ஆமா அப்படியே வரும். ஓகே சூப்பர். இப்போ நமக்கு இது இங்கேயே நிறைய டேங்க்ஸ் பார்க்க முடியுது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ். ஆனா இது இதோட பிரைஸ் எவ்வளவு? இது வந்து அல்ட்ரா கிளியர் டேங்க் சார். இது இது அல்ட்ரா கிளியர். ஆமா சார். சோ அதனால இங்க பேஸ்டிங் கூட பார்க்க முடியல. ஆக்சுவலி சைடுல பேஸ்டிங் கூட தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அழகா இருக்கு ஃபினிஷிங். இங்க சைஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க சைஸ் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. சோ இது எவ்வளவு? 1.25 ஃபீட். இது 1.25 35 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது இதெல்லாம் 35 சென்டிமீட்டர்ஸ். இது இது ரேஞ்ச் எவ்வளவு வரும்னா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 feet கொஞ்சம் அதிகம். $1,800
சோ இது இதோட பிரைஸ் தெரியாது. ஆமா பேஸ்டிங் தெரியல, ஆனா கிளாஸ் கூட கொஞ்சம் ரொம்ப கிளியரா இருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பேஸ்டிங் இருக்கு. ஆ இது பேஸ்டிங் தெரியுது நல்லாவே, அல்ட்ரா கிளியர். இது இது எவ்வளவு மேம்? இது வந்து 50 சென்டிமீட்டர்ஸ். ஓகே 15 சென்டிமீட்டர்ஸ். 50 50 50 50 1.5 அடி. ஓகே இது எவ்வளவு வரும்? 2200 வரும். 2200 ரூபீஸ். சோ இது இது வந்து 1800 சார். இது 1800. ஆமா இது இதோட கொஞ்சம் சின்னது. இது ஆமா இது 1600 அது 1200. ஓகே இது நார்மல், இது நார்மல் கிளாஸ். ஆ நார்மல் சொன்னா அந்த மாதிரி கிளாஸ். ஆமா அந்த மாதிரி கிளாஸ். இதுல பேஸ்டிங் தெரியுது நல்லா. இது எவ்வளவு வரும்னா? ஆ இது சார் 800 வரும் சார். 800 ரூபீஸ். 1 feet டாங்க் கொஞ்சம் பெருசு. 1.5 அடி. ஓ 1.5 இருக்கும். 1.5 இருக்கும் சார். 1.5 டு 1 அப்படி வெச்சிருக்கோம். ஓகே ஓகே சூப்பர் மேம். ஸோ இது இது எல்லா டேங்க்ஸ்க்கு டேங்க் இதெல்லாம் டேங்க் ப்ரைஸ் மட்டும்தான். ஆமாம் சார். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சரீஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம நம்ம டேஸ்ட் பொறுத்து நம்ம டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்து நம்ம எல்லாம் வாங்கிட்டு அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமாம் சார். இது வந்து பவுல்ஸ் சார். இது பவுல்ஸ். ஓகே இது நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கு பவுல்ஸ்ல. இது எவ்வளவு சைஸ்? என்ன சைஸ் மேம்? இது வந்து 1200 வரும் சார். ஓகே 1200. இதை விட சின்ன சைஸ் ஒன்னு இருக்கு. ஓகே சோ வந்து அது 800 500ஸ் சோ அப்படி சைஸ் கேத்த மாதிரி சைஸ் கேத்த மாதிரி ரேட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே ஆனா பவுல் நார்மலா நம்ம பவுல் பார்த்தோம்னா கீழே ஒரு இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க ஸ்டாண்ட் இருக்கு. இது அது நல்லா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. ஸ்டாண்ட் இருந்தா நம்ம கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் நல்லா கடிக்கும் ஆக்சுவலி. இது இது என்ன இது என்ன டேங்க்? இது கொஞ்சம் பாக்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்ல இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் சார். மினி அக்வாரியம். மினி அக்வாரியம் மாதிரி இது ஒரு டேங்க். ஒரு சின்ன டேங்க் ஆக்சுவலி. சோ இதுலயே நம்ம ஒரு ரெண்டு ஒரு ஃபிஷ் கட்டிஸ்னா சின்னது ஒரு ரெண்டு ரெண்டு போடலாம். 2-3 ஃபிஷஸ் போடலாம். 2-3 ஃபிஷ் போடுவோம். நான் எல்லாம் டேபிள் டாப் தான் இதெல்லாம் சின்னது. ஓகே இது தனியா வச்சிருக்கீங்க. இதுல என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி இதுக்கு வயர் எல்லாம் இருக்கு. இதுலயே எல்லாம் டச் சார். இது இது அது அது இந்த டச் பண்ணீங்கனா கலர்ஸ் கலர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறி மாறிட்டே இருக்கும். ஓகே அதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? இது பாத்தீங்கனா 1800 வரும். 1800 ரூபீஸ். சோ நம்ம தனியா ஒரு லைட் வைக்கிறதுக்கோ அதெல்லாம் இது இன்பில்ட்டாவே உங்களுக்கு மோட்டார் ஃபில்டர் எல்லாமே ஓ எல்லாமே இன்பில்ட்டா வந்துரும். ஜஸ்ட் தண்ணி போட்டு அப்படியே மீன் கப். ஓகே சூப்பர் மேம். கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நார்மல் அல்ட்ரா கிளியர் அண்ட் நார்மல் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நீங்க இம்போர்ட்டட் கிளாஸ்ல இருக்கிற டேங்க் கூட இருக்கு. நம்ம இம்போர்ட்டட் கிளாஸ் பத்தி இது இம்போர்ட்டட் வரும் சார். இது ஆக்சுவலி வந்து 3500 வரும் சார். 3500 ரூபீஸ். இது ஆக்சுவலி இது சைஸ் மட்டும் சார். டேங்க் மட்டும் 3500. ஆமா இது வந்து 2 feet டேங்க் சார். 2 feet டேங்க். ஆமா ஆனா இதுலயே இன்பில்ட் லைட் மோட்டார் எல்லாமே வந்துரும். எல்லாமே வந்துரும். சோ இதுக்கு கீழ கேபினட்டோட வரணும். இது டேங்க் பிரைஸ் மட்டும் தான் 35 சார். 35. இது இப்போ நமக்கு நிறைய பேருக்கு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். உட்ல இருக்கும் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி ஸ்டாண்டோட வாங்குனா எவ்வளவு? உடன் ஸ்டாண்ட்லாம் வந்து நார்மல் டேங்க்க்கு தான் உடன் ஸ்டாண்ட் ப்ரொவைட் பண்றோம். இந்த மாதிரி டேங்க்க்குலாம் கேபினட் கீழ வரும். ஓகே கேபினட் மாதிரி. கேபினட் ரெண்டு டோர் அழகா இருக்கும் அது. ஓகே சோ கேபினட்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 வரும் சார். 6500 டு 7000 ரேஞ்ச் வரும். இந்த ஃபீட் நான் சொல்றேன். ஓகே 3500 ரூபீஸ் டேங்க். இன்னொரு 3500 ரூபீஸ் அந்த கேபினட். கேபினட்டோட வரும். ஓகே சோ இந்த மாடல்ஸ்ல தான் எல்லா இம்போர்ட்டட் டேங்க் இருக்கு. ஆனா இது இது ஒண்ணு மட்டும் கிடையாது கைஸ். இங்க ஒரு ஒரு ஒன் டைப் ஆஃப் டேங்க் இருக்கு. ஆனா இங்க நம்ம நிறைய டைப்ஸ் நிறைய சைஸ்ல வர நமக்கு எல்லா பிராண்டட் டேங்க்ஸும் நாங்க எடுத்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எங்களுக்கு பிராண்டட் டேங்க்ஸும் ப்ரொவைட் பண்றோம். பிராண்டட் டேங்க்ஸ் லோக்கல் டேங்க்ஸ் ஆர்எஸ் எலக்ட்ரிகல்ஸ் சோபோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்றோம். கஸ்டமர் ஒரு இங்க நம்ம யாராவது ஆர்டர் பண்ண டேங்க் மாதிரி தெரியுது. ஆர்டர் பண்ணிருக்காங்க யாராவது? நார்மல் டேங்க் சார். நார்மல் டேங்க். சோ இதோட சைஸ் 3 ஃபீட்டா 2.5? இது 2.5 ஃபீட் வரும். ரெண்டு எடுத்தா வரும் சார். சார் இது 18 சென்டிமீட்டரா? இது இது வந்து 1.5. 1.5. 1.5. ஓகே இது எவ்வளவு மேம்? இது ஆக்சுவலி இந்த சைஸ் டேங்க் இது 12 இன்சஸ் சார். 12 mm ஆ? 12 mm சார். கிளாஸ் 12 mm கிளாஸ். இது எவ்வளவு மேம் ஆக்சுவலி? ஆக்சுவலி இது வந்து
3000 வரும் சார். 3000 ரூபீஸ். ஆமா. சோ அல்ட்ரா கிளியர் கிளாஸ் இது. இல்ல நார்மல் கிளாஸ். நார்மல் கிளாஸ். இது அல்ட்ரா கிளியர். முன்னாடி அல்ட்ரா கிளியர், பேக் நார்மல். நார்மல். முன்னாடி அல்ட்ரா கிளியர். இதுக்குனா பேஸ்டிங் பார்க்க முடியல நமக்கு. கரெக்ட்டா ஒட்டி இருக்காங்க. ஆனா பேக் சைடு மட்டும் நார்மல் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஆனா எதுக்குன்னா பேஸ்டிங் நமக்கு நல்லா தெரியுது இங்க. சோ இந்த மாதிரி கூட நமக்கு ஏத்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி வேணும்னா எல்லா சைடு அல்ட்ரா கிளியர் கிளாஸ் வேணாம், ஓன்லி நான் முன்னாடி மட்டும் கொடுத்தா போதும்னா மேம் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே சூப்பர். அடுத்து சோ நாங்க இத தவிர்த்து வந்து பிளான்டட் டேங்க் பண்றோம், மரைன் செட்டப்ல டேங்க் பண்றோம். சோ கஸ்டமைஸ்டு டேங்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்க கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஃபீட்டில் நம்ம வந்து பிளான்டட் செட்டப்பு மரைன் செட்டப்பு ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அந்த வீடியோஸ் அந்த வீடியோஸில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து வெப்சைட் இருக்குது, www.aquaticangels.com. இது வந்து எங்களுடைய வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். டேங்க் டீட்டெயில்ஸு, ஃபிஷ், எல்லா அசசரிஸு, எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதோட எல்லா லிங்க்ஸு, வெப்சைட்டோட லிங்க்கு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் லொக்கேஷன் கூட நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து அழகாக நீங்கள் லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி வந்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணணும்னா இந்த www.aquaticangel.com அதில் போய் நீங்கள் டைரெக்டாக ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி. நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் மேம், சீரியஸாக. நேற்று நைட்டு தான் www.aquaticangel.com பண்ணணும். நம்மளால் கூகுளில் அடித்தாலே உங்களுக்கு தனியாக பேஜ் வந்துருச்சு, அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. ஆனால் உங்கள் நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க, சிஇஓ ஃபவுண்டர்னு. அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அழகாக இருக்குது பேஜ். அங்கே நமக்கு என்ன வேணும் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணி கார்ட்ல போய் ஜஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ண உடனே நமக்கு என்னென்னா நம்மளோட எங்கே டெலிவரி அட்ரெஸ்ஸு எல்லாமே கேட்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட் மோட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நாளில் நம்ம நீங்கள் டெலிவரி பண்ண முடியும் மேம்? அது இன்சைட் சென்னை அண்ட் அவுட் சைட் சென்னை ரெண்டுமே சொல்லுங்கள் சார். இன்சைட் சென்னை, அவுட் சைட் சென்னை போத் வந்து நாங்கள் கொரியரில் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இன்சைட் சென்னை வந்து இப்போ கஸ்டமர் உடனே வேணும்னா போர்ட்டலில் புக் பண்ணிடுவோம், சேம் டே டெலிவரி ஆகிடும். சேம் டே டெலிவரி ஆகிடும். இப்போ சப்போஸ் கொரியர்னா 24 hours சார். 24 hours. ஸோ அந்த டெலிவரி சார்ஜஸ் அதில் இன்க்ளூடடா இல்லை தனியாக கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்குமா நமக்கு? எக்ஸ்க்ளூடட் சார். எக்ஸ்க்ளூடட் தான். எக்ஸ்க்ளூடட் தான். அந்த கொரியர் சார்ஜஸ் செப்பரேட்டா வரும். ஆமாம். ஓகே. ஸோ கொரியர் சார்ஜஸ் நமக்கு ஏற்ற மாதிரி டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால வெயிட்டேஜ் ஏற்ற மாதிரி அதனால நம்ம தனியா வச்சிருக்கோம். ஸோ அது கஸ்டமர் வேணும்னா அவங்க பேர் பண்ணிருக்கோம். இன்சைட் சென்னை, சாரி இன்சைட் தமிழ்நாடுனா 24 hours சார். அது கொரியர் சர்வீஸ் மேல தான் டிபெண்ட். ஓகேவா? 2 டேஸ் ஆகும், 1 டேல ஆயிடும். அவுட் சைடு தமிழ்நாடுனா மேக்ஸிமம் 1.5 days, 2 டேஸ் ஆகும். 2 டேஸ்ல வந்துரும். இப்ப நார்த் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டேஸ் டு 5 டேஸ் ஆகும். ஓகே சூப்பர். சோ இந்த டிராவல் இதுல ஃபிஷ் என்ன ஒண்ணு பிரச்சனை இல்ல? ஒண்ணு ஆகாது சார். டயர்ட் ஆகுற மாதிரி மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி மெடிசன் அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு போறதுக்கு 2 hours அது கொஞ்சம் ஜெர்னில டயர்ட் ஆகி கொஞ்சம் ஆக்டிவ்னஸா இருக்காது. அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஸோ இதுதான் கைஸ் அக்வாட்டிக் ஏஞ்சலோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே ஆன்லைன் வேணும்னா ஆன்லைன் பாருங்கள். அண்ட் டைரெக்டாக வந்து விசிட் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கூகுள் மேப்போடது, அது ஃபாலோ பண்ணி டைரெக்டாக வந்துடலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர்